ஓகே ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பெரிய ஹிந்தி படம் பண்ணுறேன். அது இந்த படத்துடைய பட்ஜெட்டே வந்து 300 கோடி. அனிமல் அப்படின்னு ஒரு படம். ரன்பீர் கபூர், ரேஷ்மிகா, சந்தீப் ரெட்டி, இந்த அர்ஜுன் ரெட்டி இருக்கிற டேரக்டர். அதில் வந்து 2வது வில்லனாக பண்ணுறேன். ஸோ ஹிந்தி படம், பெரிய படம். தெலுங்கில் வந்து 2 பெரிய படங்கள், ஒன்று போய்பாட்டி சிங் அப்படிங்கிற பெரிய டேரக்டருக்கு, அதுலேயும் வில்லனாக பண்ணுறேன். அண்டு கீதா ஆர்ட்ஸுக்கு ஒரு ரொம்ப ப்ராமினண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணுறேன். தமிழில் வந்து சத்தியமாக போய் அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு வில்லனாக பண்ணுறேன். ஸோ அது சத்தியமாக போய்ங்கிறது அடுத்த மாதம் மலேசியாவில் முழுக்க முழுக்க படம் அங்கே ஷூட் பண்ணுறேன். இண்டஸ்ட்ரியில் வந்து படம் முடிஞ்ச உடனே எல்லாம் டூர் கிளம்பிடுறாங்க, இல்லை பைக் எடுத்து ஊர் சுற்ற கிளம்பிடுறாங்க. என் தலையை பற்றி தான் சொன்னேன். எங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங், வீடு, ஷூட்டிங் வீடு கூட, ஷூட்டிங் டப்பிங் அதுன்னு ஒரு ஒரு மொனாட்டனஸா அதே பல நாட்களாக பண்ணி மைண்ட் அண்ட் பாடி டயர்டாயிடும். ஸோ அப்பப்போ ஒரு சின்ன ஒரு ரீசார்ஜ் ரீபூட்காக தான் ஆக்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் சினிமா இது பண்ணுறாங்க. தேவை தாங்க எல்லாருக்குமே வந்து பாருங்கள், நீங்களே உங்களுக்கே வந்து நாலு பூரா வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் டிவி போட்டு ஏதாவது சீரியல் பார்க்குறது ஒரு ரிலாக்ஸேஷன் வச்சுருக்கீங்க. இல்லை வேலை பார்க்கும் போதே நடுவில் வந்து இன்ஸ்டால் இதெல்லாம் ஏ உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதில்ல. உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களை மகிழ்விக்கிற ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ், சினிமாக்காரங்களுக்கு அவங்களுக்கும் அந்த ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. இதனால் வந்து பெருசாக ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் பாதிப்பு கிடையாது. இன்றைக்கி சம்பாதிக்கிறது ஒரு ஒரு மாதம் கழிச்சு சம்பாதிக்க போகிறாங்க.